புனித ஒலிம்பியாஸ். புனித ஒலிம்பியாஸ் நல்ல பணக்கார கான்ஸ்டன்டின் நோப்பிள் குடும்பத்தில் பிறந்தவங்க. தியதோசியா என்பவங்க இவங்களை தத்தெடுத்து ஆண்டவருடைய அன்பில் நிலைத்து வாழ வழி செஞ்சாங்க. புனித ஒலிம்பியாஸ் நெப்ருடியஸ் என்பவங்களை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. குறுகிய காலத்திலேயே இவங்க கணவரை இழந்து விதவையும் ஆனாங்க. அதற்கு அப்புறம் இவங்களை மறுமணம் செய்ய நிறைய பேர் முன் வந்தாங்க. ஆனால் இவங்க அதை ஏற்றுக்கலை. இவங்களோட 30வது வயசில் அரசன் தியோடசஸ் இவங்களை கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டான். புனித ஒலிம்பியாஸ் அவனையும் ஏற்றுக்கலை. கோபம் கொண்ட அரசன் தியோடசஸ் இவங்களோட எஸ்டேட்டை பறிமுதல் செஞ்சான். இவங்களும் இவங்க கூட சேர்ந்து சில பெண்களும் சேர்ந்து ஒரு சபையை அமைச்சாங்க. பிறருக்கு அன்பு செய்வதும் ஒலிம்பியாஸ் ஈடுபட்டாங்க. தன் பணத்தை எல்லாம் ஏழைகளுக்கும் கோவில்களுக்கும் கொடுத்தாங்க. 398 பிதாபிதாவாக இருந்த புனித கிறிஸ்தோத்தம் இவரை மிகவும் மதிச்சு வந்தாங்க. 404 புனித கிறிஸ்தோத்தம் நாடு கடத்தப்பட்டாரு. புனித ஒலிம்பியாஸ் இவரை ஆதரிச்சு பேசினாங்க. அதனால இவங்களுடைய எதிரிகள் இவங்களை துன்புறுத்தினாங்க. 410 இவங்க இறந்தாங்க. புனித கேஷியன் இவரும் அப்போஸ்தர்களோடு இருந்த ஒரு சீடர் தான். புனித கேஷியன் டவுஸ் என்னும் இடத்திற்கு முதல் பேராயர். இவர் டவுஸ் என்னும் இடத்திற்கு போன போது தான் அதே சமயத்தில் புனித டென்னிஸ் பாரிஸ்க்கும் புனித ட்ராஃபிமஸ் அர்லெஸ்க்கும் புனித மார்ஷியல் லிக்மோஸுக்கும் புனித சாட்டுரனஸ் டவுலோஸ்க்கும் புனித சர்கியஸ் பவுலஸ் நர்போனிக்கும் கடைசியாக புனித அஸ்ட்ரிமோனி ஆவர்ஜின்க்கும் போனாங்க. கவுல் என்னும் இடத்துல மக்கள் விக்கிர ஆராதனை மேலே ரொம்பவே நம்பிக்கை வைத்து வழிபட்டு வந்திருந்தாங்க. அந்த சமயத்தில் புனித கேஷியன் விக்கிர ஆராதனை தவறுன்னும் இயேசு கிறிஸ்துவே உண்மையான இறைவனும் எடுத்து கூறினாங்க. ஆண்டவரின் 2வது வருகை பற்றி கூறி மக்களுடைய விழிப்புணர்வை தூண்டினாங்க. நடுத்தீர்ப்பு நாள் வரும்போது ஆண்டவர் நம்மை நல்ல கனியையும் கெட்ட கனியையும் பிரிப்பது போல நம்மை பிரித்து தண்டனை வழங்குவார்னு எடுத்து கூறினாங்க. அவிவிசுவாசிகள் கோப வேஷம் கொண்டு இவரை கொல்ல தேடினாங்க. இவர் காட்டிற்கு ஓடிப்போய் அங்கு விசுவாசிகளை திரட்டி குகைகளில் திருப்பலியை நிறைவேற்றினார். ஆபத்துகளின் மத்தியில் 50 உழைத்து அமைதியாக இறந்தார். போப் 5 உர்பன். புனித உர்பனுக்கு பெற்றோர்கள் வைத்த பெயர் வில்லியம் டி கிரிமார்ட். இவர் மெண்டி என்ற இடத்துல பிறந்தார். இவர் கலைத்துறையிலும் அறிவியல் துறையிலும் கல்வி கற்று தேர்ச்சி பெற்றார். பின்பு இயேசு கிறிஸ்து மேலே கொண்ட அன்பினால் துறவுற வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்பட்டார். புனித விக்டர் மடத்துக்கு சென்று ஆண்டவரை அதிக நேசித்து திருச்சபையின் கோட்பாடுகளை புரிந்து கொண்டு துறவியும் ஆனார். சில ஆண்டுகளுக்கு பிறகு இவரை திருச்சபையால் இத்தாலியில் பாப்பரசர் 6 கிளமெண்டிடம் அனுப்பி வச்சாங்க. இவருக்கே தெரியாமல் இவர் பாப்பரசராக 1362 தேர்வு செஞ்சு பாப்பரசராக அறிவித்தாங்க. உர்பனம் என்னும் பெயரை எடுத்துக்கொண்டார். உரோமையில் பாலடைந்து கிடந்த பயராலயங்களை புதுப்பித்தார். வேலையின்றி இருந்த மக்களுக்கு ஏராளமாக உதவி செஞ்சாங்க. குருக்களிடையே கட்டுப்பாட்டை ஏற்படுத்தி விசுவாசிகளை பக்தி உள்ளவங்களாக ஆக்கினார். உயிர் இடங்களில் காணப்பட்ட ஊழல்களை ஒழிக்க முயன்றார். பல உயர்கல்வி நிறுவனங்களை நிறுவி ஏழை மாணவர்களுக்கு இலவசமாக கல்வி கற்பித்து வந்தார். புனித பீட்டர் ஜூலியன். இவர் பிப்ரவரி மாதம் 4 1811 பிரான்சிஸ் நாட்டில் பிறந்தார். இவர் குழந்தையாக இருக்கும் போதே தான் இவங்களை அடிக்கடி கோவிலுக்கு தூக்கி சென்று கடவுளுக்கு இவங்களை ஒப்பு கொடுப்பாங்களாம். திருப்பலி மீது இவருக்கு அதிக பக்தி உண்டு. திருப்பலிக்கு உதவி செய்வதை பெரும் பாக்கியமாக கருதினார். மார்ச் 16 1823 புதுநன்மை வாங்கிய போது இயேசு அவருக்கு அநேக வரங்களை கொடுத்தாரு. தேவதாய்க்கு இவர் தன்னையே ஒப்பு கொடுத்தாரு. அவங்களது உதவினால இவர் குருவும் ஆனார். நற்கருணைக்கு தோத்திரமா ஒரு துறவர சபையையும் ஏற்படுத்தினார்.
தம்மை சுற்றிலும் முழந்தாலிட்டு இறந்தவங்களை ஆசிர்வதித்து கொண்டே உயிர்நீத்தார். புனித பீட்டர் கனிஷியஸ். இவர் பணக்கார குடும்பத்தில் சேர்ந்தவர். மே மாதம் 8 நாள் ஹாலண்டில் பிறந்தார். இவர் பிறந்த காலகட்டத்தில் தான் மார்ட்டின் லூதர் திருச்சபையை விட்டு விலகினார். புனித இக்னேஷியஸ் உலகத்தை விட்டு சென்றார். இவருடைய 15 வயதில் காலக் என்னும் பல்கலைக்கழகத்தில் சேர்ந்தார். முதுகல பட்ட படிப்பை 19 வயதில் முடித்தார். 3 வருடம் கழிந்து இயேசு சபையில் முதல் ஜெர்மனியராக சேர்ந்து துறவியானார். இவர் இயேசு சபையில் சேர்ந்து கல்வி கற்பதிலும் மறையுறைகள் நிகழ்த்துவதிலும் சிறந்த நூல்கள் எழுதுவதிலும் நல்ல ஆலோசனைகள் கூறுவதிலும் புகழ்பெற்று விளங்கினார். எனவே இவரை ஜெர்மனி நாட்டின் 2 தூதர்னு அழைச்சாங்க. இவரது பெரும் முயற்சினால பல நிறுவனங்கள் தொடங்கினார். இவருக்கும் குழந்தைகள் மேலே அதிக பாசம். அவர்களுக்கு மறைக்கல்வியை புகட்டுவதும் அவங்களோடையே தெருக்கல்ல ஜெபித்து கொண்டு செல்வார். கடைசி 17 சுவிட்சர்லாண்டில் பணி செஞ்சு வந்தார். December 21 1597 இறந்தார். 1864 இவருக்கு புனித பட்டம் கொடுத்தாங்க. புனித பிரான்சிஸ் சேவியர் கேப்ரினி. இவங்க 1850 வருடம் July 15 நாள் அகஸ்டினுக்கும் ஸ்டெல்லா கேப்ரினுக்கும் 13 குழந்தையா இத்தாலியில் பிறந்தாங்க. இவங்க 18 வயசுல பட்டப்படிப்பு முடிச்ச உடனேயே தன்னையவே செவிலியர் பணிக்கு அர்ப்பணிச்சாங்க. உயர்ந்த கல்வி பயிற்சி பெற்று ஏழை நோயாளிகளுக்கு சேவை செஞ்சு வந்தாங்க. இவருக்கு 24 வயதான போது ஒரு அகதிகளின் இல்லத்தை நடத்தும்படி பங்கு தந்த இவங்களுக்கு கட்டளையிட்டாங்க. அப்போ ஒரு புதிய சபையும் தொடங்கப்பட்டுச்சு. இவர் அமைப்பதிலையும் ஆள்வதிலையும் அபூர்வ திறமை கொண்டிருந்தாங்க. விவேகமிக்கவங்களா மக்களை எளிதிலையும் அறியும் திறமை மிக்கவங்களா இருந்தாங்க. இவங்க நிறுவிய நிறுவனங்கள் கடவுள் மீது வைத்த எல்லையற்ற நம்பிக்கையின் சிறந்த அறிகுறிகளாகும். இவங்க உயிரோடு இருக்கும் போதே பள்ளிக்கூடங்களும் அகதிகளும் அகதிகளின் விடுதிகளும் மருத்துவமனைகளுமாக மொத்தம் 67 நிறுவனங்கள் தொடங்கப்பட்டன. 4000 கன்னியர்களுக்கு மேலே இவங்க எழுப்பப்பட்ட சபையினால் உருவானாங்க. இவங்க December 22 1917 இறந்தாங்க. 1938 November 13 நாள் இவங்களுக்கு புனித பட்டம் கொடுத்தாங்க. புனித சர்புலாஸ். இவர் ஒரு பிச்சைக்காரராக வாழ்ந்து வந்தார். குழந்தை பருவத்திலிருந்து ஒரு கொடிய நோய் இவரை உபாதித்து வந்துச்சு. ரோமையில் உள்ள புனித சாந்தப்பர் ஆலயத்தில் வாயில்ல உட்கார்ந்து பிச்சை எடுத்து கொண்டிருந்தாராம். இவர் தனக்கு கிடைத்த பிச்சையில் மீதிய ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடுப்பாராம். பக்தியுள்ளவர்கள் கோவிலுக்கு போகும்போது வேத புத்தகத்தை தனக்கு படித்து காட்டும்படி கெஞ்சி கேட்பாராம். மிகுந்த கவனத்துடன் செவி கொடுத்து கேட்பதை மனப்பாடம் செஞ்சு கொள்வாராம். இவர் இடைவிடாத வேதனைப்பட வேண்டியிருந்தாலும் கடவுளை வாழ்த்தி அவருக்கு நன்றி செலுத்தி கீதங்களை பாடிக்கொண்டே இருப்பாராம். 590 இவர் இறந்தாரு.